குட்டீஸ் ஹெல்தி சமையல். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குட்டீஸ் ஹெல்தி சமையல். இன்னைக்கு நம்ம கோதுமை மாவில் ஹெல்த்தியான கேக் செய்ய போகிறோம். ஒரு கப் கோதுமை மாவு, ஒரு ஸ்பூன் பேக்கிங் பவுடர், ரெண்டு எக்கு மிக்சிங் பவுலில் ஆட் பண்ணிக்கலாம். கால் கப் ஆயில், ஒயிட் சுகர் முக்கால் கப் ஆட் பண்ணிக்கலாம் மிக்சியில். இப்போ மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ட்ரை இன்க்ரீடியன்ஸை அது கூட நம்ம சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். ஒரு ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஊற்றிக்கலாம். இதில் கீயை க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கோம். இங்கே குக்கரில் சால்ட்டை ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கோம். இதை வந்து 10 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ணிக்கணும். 1/2 கப் பால் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பேட்டரோட நம்ம மிக்ஸ் பண்ணலாம். எங்களுக்கு 2 ஸ்பூன்ஸ் பால் மட்டும் மீதி ஆயிடுச்சு. இப்போ நம்மளோட கேக் பேட்டர் பர்ஃபெக்டாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இந்த க்ரீஸ் பண்ணி வச்சுருக்க பாத்திரத்தில் இந்த பேட்டரை நம்ம ஊற்றிக்கலாம். நம்ம இதை நல்லா டேப் பண்ணிக்கலாம். ஏர் பபிள்ஸ்லாம் ரிலீஸ் ஆகிறதுக்காக நம்ம இதை டேப் பண்ணிவிட்டு மேலே டெக்கரேட் பண்ணுறதுக்காக இந்த கேஷ்யூஸ்லாம் நாங்கள் எடுத்து பொடி பண்ணி வச்சுருக்கோம். அதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் மேலே. இப்போ குக்கரை 10 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இந்த பேட்டரை உள்ளே வச்சிடலாம். 30 to 40 மினிட்ஸ் இதை அப்படியே நம்ம நல்லா மூடி வச்சிடலாம். 35 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பாருங்கள். அப்படி கேக் சரியாக வரலன்னா ஒரு 5 to 10 மினிட்ஸ் திருப்பி வச்சிங்கன்னா கரெக்டாக வந்துடும். இப்போ 40 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஒரு டூத்பிக் விட்டு பார்த்தா ஒட்டாமல் வரும். இப்போ கேக் ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ பஃபியாக வந்திருக்கு பாருங்கள். எவ்வளோ கலர்ஃபுல்லாக வந்திருக்கு பாருங்கள். சாஃப்டாக பஃபியாக வந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம். சூப்பர். இது வீட் ஃப்ளோரில் தான் நம்ம செஞ்சுருக்கோம். இருந்தாலும் எவ்வளோ பஃபியாக சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள். இவ்வளோ ஈஸியாக கட் பண்ண முடியுது பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். சோ சாஃப்ட் அண்ட் டேஸ்டி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. மற்ற ரெசிபீஸோட லிங்க்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். பாய்.